யுத்த காலத்துல இந்த சூன்யம் மந்திரம் இதெல்லாம் சொல்றது நியாயமா? ரோஜா, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க குழந்தைய நீங்க ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்க, ஏன் அப்படி பாசமே இல்லாம இருந்திருக்கீங்க? மேடம், எனக்கு பாசம் எல்லாம் இல்லாம இல்ல, என் குழந்தை மேல எனக்கு உயிரே மேடம். என் குழந்தை அது மாதிரி எல்லாம் பிளாக்மெயில் பண்றாங்க மேடம், யாருமே அதை நம்ப மாட்டாங்க. குழந்தை எப்படிமா பிளாக்மெயில் பண்ணுது மேடம்? அது ஐந்து நேரம் அப்பா வேணும், அப்பா வேணும், அதை நான் தான் மேடம் பண்றது. குழந்தைய பொறுத்த வரைக்கும் யாரு பாசம் காட்டுறாங்களோ அவங்கள தானே குளிக்க வச்சுங்க. ஒரு ரெண்டு மாசம் காலம் முயவாது இருந்து அவங்க ஊர்ல போய் நான் கூட்டம் போட்டதுக்கு நான் 25,000 கொடுக்குறேன். அத முதல்ல போய் கலையணும். நான் என்ன சொன்னேன், என் பொண்ணுக்கு இது ரெண்டாவது வாய்க்கு நான் கலைக்க மாட்டேன், அதை நான் பெத்துக்கு நான் வளர்த்துக்கிறேன் சொன்னீங்களா? கொண்டாடிக்கிற பேரு மறைவாவே இருக்க மாதிரி இருக்கு. இவங்களுடைய முதல் கல்யாணமும் ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டான மேரேஜ். அதுலயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தரோட இருந்துதான் கனெக்டட் ஆகிதான் இவங்க வெளியே வந்திருக்காங்க. அப்போ ரெண்டாவது கணவர் அவங்க விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்க தனியா இருக்க கூடாது, ஏதாவது ஒரு கல்யாணம் நீ பண்ணிக்கணுன்ற மாதிரி அவங்க ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட எனக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல அவங்க வந்து ரொம்ப ஒப்சசிவ்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஒப்சசிவா திங்க் பண்றது.